ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரவா உப்மா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். என்னடா உப்மாலாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவமாக செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அது நம்மளுக்கு ஃபேவரட் டிஷ்ஷாக மாறுறது. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் 10 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் நறுக்கினது, தேவையான அளவு நெய். அப்புறம் இதுக்கு நான் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம ரவையை நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லனா நான் வந்து எப்பயுமே ஃபுல் ஃப்ளேமில் தான் வறுப்பேன், ஏன்னா அது வந்து கலர் நல்லா மாறணும். அந்த ரவை கலர் வந்து வெள்ளையாகவே இருக்கக்கூடாது, நான் வந்து அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துருவேன். அதனால தான் அந்த ரவையோட டேஸ்ட்டே வந்து அந்த உப்புமாவோட டேஸ்ட் நல்லா இருக்கிறது. அதனால நீங்களும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது மெது மெதுவாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ரவைக்கும் நான் வறுத்த ரவைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன்னு. ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம உப்புமா செஞ்சுட்டு லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அப்போ தான் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற ரவைக்கு நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இந்த கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சா தான் நம்ம வறுத்த ரவையை இதில் போட முடியும். நல்லா கொதிச்சதும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை உள்ளே தட்டி கிண்டுங்க. மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த தண்ணியோட அளவும் ரவையோட அளவும் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படியே கிண்டிக்கோங்க. இந்த ரவையை மொத்தமாக இதில் சேர்த்து கிளறுற டைமில் நீங்கள் அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. இதை கட்டி பிடிக்காமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் அதில் சேர்த்து ஒன்றா கிளறிடுங்க. நான் இன்றைக்கி இந்த உப்புமா இவ்வளோ நிறைய செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த உப்புமா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் செஞ்சாலுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சிரு அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக முந்திரியை வறுத்து அது மேலே போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் உப்புமா ரெடி.